உட்காருங்கப்பா பரவாயில்ல. உழவக்கரை நினைக்கிறீங்களா? உழவக்கரைன்னு இல்ல இல்ல, அதான் நகராட்சி ராஜீவ்காந்தி பேர். இப்போ ஒரு முதல் முயற்சியா புதுச்சேரியில் உள்ள அத்தனை பூங்காக்களும் புதுப்பிக்கப்பட வேண்டும், பொதுமக்களுக்கு பயன் பெற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தின் கீழ் எல்லா பூங்காக்களையும் புதுப்பிக்க சொல்லியிருக்கிறோம். அதில் ஏற்கனவே 123 பூங்காக்கள் இருக்கிறது, அல்லது 70 பூங்காக்கள் இந்த மாதிரி நல்ல இடவசதியோடு இருக்கிறது. பூங்காக்களை என்ன சொல்லுவாங்க என்றால் நகரங்களின் நுரையீரல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால நான் இந்த பக்கமா போகும்போதெல்லாம் பார்ப்பேன், இந்த பூங்கா வந்து ஒரு பராமரிப்பு இல்லாம இருக்குது, அதனால இதை எப்படியும் சரி செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப எல்லா பூங்காக்களுக்கும் மிஷன் பார்க் அப்படின்னு ஏற்படுத்தி எல்லா பூங்காக்களையும் சரி செய்து அதன் மூலம் அந்த பகுதி மக்கள் வந்து நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும், அந்த பகுதியில் உள்ள குழந்தைகள் விளையாடுவதற்கும், காற்றோட்டமா அவங்களுக்கு பிராணவாயு கிடைச்சு அவங்க எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். அது இப்போ சக்கர வியாதி அதிகமா இருக்குது, அவங்களுக்கு நடைபயிற்சி ஒரு சிகிச்சை முறை, அதனால அவங்களுக்கு எல்லா விதத்திலும் பொதுமக்களுக்கும் இது உபயோகமா இருக்கணும்ன்றதுக்காக எல்லா பார்க்கையுமே நம்ம வந்து புதுப்பிக்க சொல்லி இருக்கிறோம். அதுல முதல் முயற்சியா இந்த பார்க் புதுப்பிக்கப்பட்டதுனால இந்த பார்க்கை வந்து நான் திறந்து வைத்தேன். குழந்தைங்களாம் அவங்க மகிழ்ச்சியா விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இல்ல, எல்லாமே தொடர்ந்து செய்யப்படும். எவ்வளவு விரைவில் செய்யப்படும்? அதுக்கு 70 பூக்காக்கள் பண்ண போறோம். முதல் ஃபேஸ்ல 25 பூக்காக்கள் உடனே பண்ண போறோம். நல்ல ஒரு அதுவும் இந்த பக்கம் புதர் மண்டி இருந்திருக்கு. இந்த பூங்காக்க இன்னும் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க நிர்வாகம். அந்த பக்கம் புதர் மண்டி இருந்திருக்கு. இது இன்னும் இந்த பகுதி மக்களே மகிழ்ச்சியா வந்து என்னோட பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷம், வாக்கிங் போறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு அப்படின்னு. இன்னொரு வாக்கிங் ட்ராக் ஒன்னு போடுறோம். இந்த வாக்கிங் ட்ராக் போட்டா ஒரு 3 வாட்டி சுத்தி வந்தாலே 2.5 கிலோமீட்டர் வந்து நடந்த மாதிரி ஒரு கணக்கு. அதே மாதிரி இந்த பெபிள்ஸ் போட்டு நடந்தா காலுக்கு நல்லது, அதையும் போட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இங்க வந்து இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு, இங்க உள்ள இலைத்தலைகளை வச்சு இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கான இயற்கை உரம் அந்த கிடங்கும் ஏற்பாடு பண்ணிருக்கிறது. எல்லா விதத்திலயுமே ஒரு மக்களுக்கு பயன் தரும்படியாக இந்த நுரையீரல்கள் இருந்து அவங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதுக்காக நாம இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கோம். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு 10% உள் ஒதுக்கீடு சொல்லியிருந்தோம், இந்த ஆண்டே நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்ல, அதற்காகத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், போன முறை அது வந்து சில சிக்கல்கள் அதுல இருந்திருக்குது. பட் இப்ப அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாம அதற்கான முழு முயற்சியும் நிர்வாகத்திலேயே எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இந்த வருடத்திற்குள்ளேயே அனுமதி செய்யும் அளவிற்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஊக்கத்தோடு செயலாற்றி வருகிறோம். நிர்வாக ரீதியாக சில சிக்கல்கள் இருக்கிறது, பட் அதையெல்லாம் சரி செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல, அது வந்து மந்திரி சபை ஏற்கனவே மந்திரி சபை முடிவு செய்துதான் மத்திய உள்துறைக்கு அனுப்பி இருந்தாங்க. பட் அது அங்க அனுப்பும் போது சில தகவல்களை இங்கிருந்து சொல்லி இருந்தாங்க. ஒரு மாறுபட்ட கருத்து இருக்குது, அதே மாதிரி இடஒதுக்கீடு பற்றிய சில கருத்துக்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் இல்ல, எல்லா விதத்திலயுமே எல்லாமே சுமூகமா நடைபெறும், எல்லாமே பின்பற்றப்படும் அப்படின்னு நாம என்னென்ன சிக்கல்கள் இருந்ததோ அந்த சிக்கல்கள்லாம் இருக்காதுன்றத நம்ம எழுதியிருக்கிறோம். அதனால அதை நாம இப்ப பின்தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம், கிடைக்கிறதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல, நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்பல. ஆனா தயவு செய்து நான் உண்மையாகவே புதுச்சேரி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நான் என்னோட எண்ணத்துல நான் செய்து கொண்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சாயம் பூச வேண்டாம் அப்படின்றது எனது கருத்து. ஏதோ ஒரு உள்நோக்கம் வச்சுதான். இல்ல, நான் முதல்ல நீங்க எல்லாருமே என்ன பார்த்து கொண்டிருந்தீங்க. நான் வந்து இங்க கவர்னர் ரூல் நடக்கும் போதும் கரோனால நான் தூங்குனேன்னு கூட தெரியாது. தெலுங்கானால இருந்து மருந்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த புதுச்சேரி மக்களுக்கு நான் மறுபடியும் எனது வாழ்க்கையில சொல்றது, தமிழ் பேசுகின்ற ஒரு மாநிலத்திற்கு என்னால உதவி செய்ய முடிகிறது என்று நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிதான் தினம் தினம் புதுவையை எப்படி எல்லாம் மேம்படுத்த முடியும் அப்படின்ற நான் உள்ளார்த்த பூர்வமாக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த உள்ளார்த்த பூர்வமான பணிக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தை வைத்துதான் இவங்க பணியாற்றுகிறார்கள் என்று சொல்வது அது அவரவர்கள் விருப்பம். நான் யாரையுமே நான் பதில் சொல்லல. ஆனா எனது நோக்கம் புதுவையில நான் முதலமைச்சர்கிட்ட விவாதிக்கும் போதுனாலும் சரி,
மற்ற அதிகாரிகள்ட்ட விவாதிக்கும் போதும் சரி இப்ப கூட நான் வந்து சுகாதாரத்துறையோட 2 மணி நேரம் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன் என் நேரத்துல அவள செலவு பண்ணணும் இல்ல சுகாதாரத்துறை எல்லா விதத்திலும் மேம்படுத்தப்பட வேண்டும் டயாலிசிஸ் திட்டம் குஜராத்ல வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே மாதிரி இங்க உள்ளவங்க எல்லாத்துக்கும் அது கிடைக்கணும் அதே மாதிரி இங்க எல்லா கிராமப்புறங்களுக்கெல்லாம் மருத்துவ முகாம்கள் நடைபெற வேண்டும் ஏற்கனவே மத்திய சுகாதார திட்டத்தின் கீழ் வீடு வீடாக சென்று எல்லா பரிசோதனையும் செய்கின்ற ஒரு திட்டம் இருக்கு டிபி இல்லாத புதுச்சேரியை படைக்க வேண்டும் ஆக எல்லா விதத்திலும் சுகாதாரத்துறை மேம்படுத்தப்பட வேண்டும் இன்னும் சொல்ல போனா அல்ட்ரா சவுண்ட் நான் போய் கிளாஸ் எடுக்கலான் இருக்கேன் இங்க வந்து அல்ட்ரா சவுண்டுக்கு ஆசிரியர்கள் இல்ல நான் அதுல வந்து நான் வந்து அதுல சிறப்பு நிபுணர் அதனால மருத்துவ கல்லூரிக்கு சென்று அந்த மாணவர்களுக்கு அந்த துறையில பாடமே எடுக்கலான் இருக்கேன் ஆக என்னோட பணி வந்து உள்ளார்த்த பூர்வமான புதுச்சேரி மக்கள் மீது அன்பு வைத்து செய்கின்ற பணி அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இல்ல நான் இப்ப சொல்றதுக்கு நான் போட்டியிடறேனா இல்லன்னு எல்லாம் நான் இப்ப நான் எதுவுமே சொல்ல முடியாது நான் இப்ப ஆளுநரா இருக்கேன் ஆளுநரா இருக்கும்போது எப்படி போட்டி போட முடியும் அதனால என்னோட அந்த பேச்சுக்கு என்னோட செயலுக்கு வந்து அப்படிப்பட்ட உள்ளர்த்தம் கற்பிக்க கூடாது என்பதுதான் போட்டி போடாதது போட்டி போடாதது அது பிற்காலத்துல பார்க்க வேண்டியது அது ஆண்டவனும் ஆண்டு கொண்டிருப்பவரும் முடிவு செய்வாங்க இப்ப நான் செய்யறது எல்லாமே உள்ளார்த்த பூர்வமா எந்த உள்நோக்கமும் இல்லாம தான் செய்யறேன் அப்படின்றத நான் புதுவை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் கவலை அளிக்கக்கூடியது என்னை பொறுத்தவரை எப்பவுமே பெண்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்றது நான் இதுக்கு முன்னாலேயே மரண தண்டனை ஆதரிப்பாளர்கள் இருக்கும்போது கூட இல்ல எதிர்ப்பாளர்கள் இருக்கும்போது கூட பெண்கள் பாதிக்கப்பட்டால் பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் பேச முடியாத அளவிற்கு வருத்தமான ஒரு நிகழ்வு அது அந்த பெண்களுக்கு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் தாங்க முடியாத பிரச்சனை அதனால் அவர்களுக்கு இது இதற்கு மேல் இதற்போல நிகழ்வுகள் நடக்கக்கூடாது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்வதை போல இது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மறுவாழ்வு பெறுவதற்காக அத்தனை முயற்சிகளையும் இந்த சமூகம் மேற்கொள்ள வேண்டும் என்பதான் எனது கோரிக்கையாக இருக்கிறது அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலப்பா ஏன்னா நான் அது அரசியல் ஆகும் அது பதில் இல்ல எல்லாத்தையும் நாம ரிவைவ் பண்ணி தான் ஆகணும் எல்லா விதத்திலையும் பிரச்சனைகள் இருப்பது எல்லாத்தையும் களைந்து எல்லாம் சரி செய்து கொண்டு இருக்கிறோம் அதே மாதிரி இதை சரி செய்யணும் போட்டிருக்கோமா கட்டடத்துக்கு அனுமதி கொடுக்கும் போதே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கணும்ன்றது இருக்கு அப்படியா சார் என்னன்னு பாக்க சார் என்னன்னு பாக்க சொல்றேன் ஏற்கனவே போட்டது போதுமா இல்லனா புதுசா ஏதாவது போடணுமா அப்படியா சரி உங்க ஆலோசனை எதுவும் நான் என்னன்னு பாக்க சொல்றேன் நன்றி தம்பிங்களா நன்றி இதெல்லாம் நான் நேர்மையா உங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் டிரான்ஸ்பேரண்டா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் யார் யார் இல்லாம ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டுக்கெல்லாம் நல்ல பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது தம்பி அதாவது நான் வந்து இன்னைக்கு எல்லா விதத்திலயுமே புதுவை மக்கள் என்ன பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியுது நீ கேள்வியே என்கிட்ட கேட்க கூடாது வெளிப்படையா அதாவது எதிர்க்க எதிரி யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போவாங்கப்பா யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போவாங்க முத உங்களுக்கு என்ன பத்தி தெரியணும் 20 வருஷமா நான் அரசியல்ல இருக்கேன் ஒரு ஆளுங்கட்சியோட தலைவியா இருந்திருக்கேன் 20 வருஷமா ஒரு மிகப்பெரிய மருத்துவ பணியை விட்டுட்டு பணியில இருக்கேன் இது எனக்கு சிரிப்பு தான் வருது என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா அவ்வளவுதான் வேற எதுவும் சொல்ல முடியாது நான் வந்து ரொம்ப வெளிப்படையா நேர்மையான தான் என்னோட நிர்வாகம்